தூத்துக்குடியில் மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் ஆலையை பராமரிப்பு பணிகளுக்காக திறக்கக்கூடாது எனவும் மூடப்பட்ட ஆலையை தூத்துக்குடியில் இருந்து அகற்ற வேண்டும் என கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ஹரிராகவன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மத்திய மாவட்ட அகமது இக்பால், மக்கள் அதிகாரம் சார்பில் செல்வம், ராஜபாளையம் ஊர் கமிட்டி சார்பில் மைக்கேல், எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட தலைவர் முகமது உமர், பொதுச் செயலாளர் காதர் மைதீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மனு என்பது ஜிப்சம் அகற்றுதல், கெமிக்கல் அகற்றுதல், பசுமை வளையத்தை பேணுதல், பராமரிப்பு செய்தல் என்ற அடிப்படையில் மூடி கிடக்கின்ற வேதாந்த ஆலைக்குள் மீண்டும் நுழைவதற்காக சதித்தனமாக பல இடைக்கால மனுக்களை தாக்கல் செய்தார்கள். பல இடைக்கால மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது உச்சநீதிமன்றத்தில். ஆனால் அந்த விஷயத்தை மறைத்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஜிப்சம் அகற்றுதல், கெமிக்கல் அகற்றுதல் இதுக்கெல்லாம் ஒரு உத்தரவு வாங்கியிருக்கிறாங்க.